ஓம் தத்தொருஷாஜபத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரச்சோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் 24ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மிதுன ராசியாக கால புருஷ தத்துவப்படி 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு சனி வந்தால் அஷ்டம சனி அப்படிங்கிற பெயர் இருக்கிறதுனால தேவையில்லாத கஷ்டம் வருமோ, தேவையில்லாத நோய் நொடிகள் வருமோ, தேவையில்லாத விரயம் வருமோ அப்படிங்கிற கவலை அதிகமாகவே இருந்துகிட்ருக்கோம். பொதுவாக அஷ்டம சனி அப்படிங்கிறது 7.5 சனி அப்படிங்கிறது 7.5 வருஷங்களாக கொடுக்க வேண்டிய உலக அனுபவங்களை அஷ்டம சனி 2.5 வருடங்களிலேயே கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பில் இருந்துகிட்ருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு காரகத்துவம், அந்த மாதிரியான ஒரு தாத்பரியம் இருந்துகிட்ருக்குது. 7.5 வருஷங்களில் கிடைக்க வேண்டிய அந்த உலக அனுபவங்கள் 2.5 வருஷத்துக்குள்ளே கிடைக்கும் பொழுது நமக்கு தாங்க முடியாத ஒரு துயரம் இருக்கும் அப்படிங்கிறதும் யதார்த்தமான உண்மை. ஒருவரிடம் வந்து 50 கிலோ ஒரு எடையுள்ள ஒரு பொருளை தூக்க சொன்னோம் அப்படின்னா அவர் தூக்கிடுவாருங்க. அதுவே 80 கிலோ 100 கிலோவாக இருந்தது அப்படின்னா கடுமையான முயற்சி எடுத்து அந்த பொருளை தூக்க முடியும். அதுவே 500 கிலோ 600 கிலோவாக இருந்ததுன்னு வைங்களே, என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த பொருளை தூக்க முடியாது, அந்த எடையை தூக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம். அந்த மாதிரி உங்களுடைய தகுதிக்கு மேலான கஷ்டங்களையும் உலக அனுபவங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் இந்த சனி பகவான், அதாவது 8ல் சனி வந்தால் சில நஷ்டங்களை கொடுத்து, கெட்ட விஷயங்களை கொடுத்து, பட்ட அனுபவங்களை கொடுத்து நல்ல விஷயங்களுக்கு மாற்றுவார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே சனி பகவான் அதே 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் சனி பகவான் அடி எடுத்து வச்சிருக்கிறதுனால எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய கஷ்டங்களாகத்தான் அந்த கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இஷ்டம் போல எடுத்துக்கலாம், பயப்பட வேண்டாம். அதுவே 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத விட அந்த 8ஆம் இடம் வந்து, அதாவது ஆட்சி தன்னுடைய, அதாவது மகர ராசியாக இருக்கிறார் அப்படிங்கிறத விட சொந்த ஆட்சி வீடாக, சனி பகவானுக்கு சொந்த ஆட்சி வீடாக அமைகிறதுனால நீதிவானாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான், நீதியை போதிக்கக்கூடிய இந்த சனி பகவான் அநீதியான ஒரு விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தி அநீதியாக பழகக்கூடிய, அதாவது உப்புக்காகாத நட்புகளை உதறி தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு கற்பித்து கொடுப்பார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆகா ஓகோ என்று அருமையான பெருமையையும் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்து வாழ்க்கை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான பயப்படும்படியான விஷயத்தையும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அஷ்டம சனியாகவே இருந்தால் கூட உங்களுக்கு அதிர்ஷ்ட சனியாக மாறக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பெயர்ச்சி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் யதார்த்தமாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏன் சங்ககால பாடலில் கூட 8ல் சனி வந்தால் எதிர்பாரா மாற்றம் வரும், பெட்டி பணத்திற்கு பெரும் விரயம் உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்குது. 8ல் சனி வந்தால் எதிர்பாரா மாற்றம் மட்டுமல்ல, ஏமாற்றம் இல்லாத மாற்றம் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தில் இருந்துகிட்டு இருப்போம், அந்த உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நமக்கு மனச்சங்கடம் வரும், நம்ம தப்பு பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை நம்ம வந்து வேறு ஏதாவது தவறு பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம வந்து அந்த உத்தியோகத்தை சரிவர செய்யாமல் வந்திருக்க மாட்டோம். எல்லாமே சரியாக இருந்தால் கூட திடீர்னு உங்களுடைய மனசில் வந்து இந்த வேலை வேண்டாம், வேறு உத்தியோகத்துக்கு போகலாங்கிற எண்ணம் வரும். அப்படி அந்த உத்தியோகத்தை விட்டு வேறு உத்தியோகத்துக்கு நீங்கள் போகும் பொழுது இதைவிட அதிகபட்சமான சம்பளம், இதைவிட அதிகமான ஒரு வருமானம், இதைவிட அதிகமான ஒரு வெகுமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் மிதுன ராசிக்கு இந்த அஷ்டம சனி அமைஞ்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். ஏனோ தானோ வென்று மேலோட்டமாக சாஸ்திரம் படித்தவங்க அஷ்டம சனினாலே கஷ்டம்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேட்க கண்டிப்பாக கஷ்டம் வந்துடும்ங்கிற விஷயத்தை உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக எழுதி வச்சுக்குங்க, அஷ்டம சனி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனியாகத்தான் மகர ராசியில், அதுவும் சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாருங்க.
பாருங்க. அதாவது சனி பகவான் சொல்லுவாங்க இல்லையா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற அளவுக்கு சனி பகவான் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். மகர சனிக்கு நிகர சனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலகத்தில் அதாவது தகரத்தில் இருந்து தங்கம் வரைக்கும் அதனுடைய உண்மை நிலையை உணரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் நிச்சயமாகவே அறிய முடியும், பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும். இப்போ இருக்கிற இடத்துலேருந்து இடமாற்றம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை எந்தளவுக்கு சொன்னமோ, அப்படி இடமாற்றம் வந்த பாக்கியவான்களுக்கு அதை விட நன்மைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு உண்மையாக சொன்னமோ, அதே மாதிரி இருக்கிற தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் ஏற்படுறது, தொழிலில் வந்து விரிவுபடுத்துறது, அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏற்று செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இதில் ஒரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, உத்தியோகத்தில் உள்ளவங்க இன்னொரு உத்தியோகத்துக்கு மாறுறீங்க அப்படிங்கிறது தவறு கிடையாது. அப்படி மாற்றம் வந்தால் நல்லது தான் அஷ்டம சனியில். ஆனால் அஷ்டம சனியில் ஜோசியத்தில் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக, ராசி பலனில் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக, சனி பெயர்ச்சி பலனில் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு நீங்களாகவே இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு முயற்சி செய்வது அடியோடு தவறு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே அடுத்த உத்தியோகத்துக்கு முயற்சி செய்து அந்த அடுத்த உத்தியோகம் கிடைச்சி உறுதியானதுக்கப்புறம் இருக்கிற உத்தியோகத்தை கைவிடுவது நல்லது. அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த உத்தியோகத்துக்கு போகும்பொழுது அதிகபட்ச வருமானமும் அந்த உத்தியோகத்துக்கு தகுந்த வெகுமானமும் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருக்கிற உத்தியோகத்தை விட்டுட்டு அது அடுத்த உத்தியோகம் கிடைக்குது, இந்த உத்தியோகத்தை விட்டுட்டு அடுத்த உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணணும்னா நமக்கு விரைவிலேயே கிடைக்குங்கிற ஒரு தவறான ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணும் பொழுது கண்டிப்பாக அடுத்த வேலை கிடைக்காது. அடுத்த வாரமே வேலை கிடைக்கக்கூடிய சூழல் இருந்தால் கூட இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணும் பொழுது வேலை கிடைக்காது. அதுவே இந்த வேலையில் இருந்துக்கிட்டே இன்னொரு வேலைக்கு முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நிச்சயமாகவே தெரிஞ்சுக்கலாங்க. அதனால் இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் அல்லது உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே வரும். ஆனால் அதற்காக நீங்களே இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு முயற்சி செய்கிறத தவிர்த்துக்கணும். இருக்கிற வேலையில் இருந்துக்கிட்டே அடுத்த வேலைக்கு உறுதி செய்யக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். ஒன்று, அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுப செலவுகள், பெட்டி பணத்திற்கு பெரும் விரயம் உண்டாகும் சொல்லக்கூடிய சங்ககால பாடலுக்கு ஏற்ப இருக்கிற பணத்துக்கு, சேமித்து வச்ச பணத்திற்கு சுப விரயம் உண்டாகக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு வீடு கட்டுறது அல்லது ஒரு ஏற்கனவே பூமி இருந்துன்னுவைங்களே, பூமி இல்லாதவங்க பூமி வாங்கிறது, பூமி உள்ளவங்க அந்த பூமியில் வந்து கட்டடம் கட்டுறது, அல்லது அதிகபட்ச பூமி உள்ளவங்க அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய மருத்துவமனைகள் அல்லது திருமண மண்டபம் கட்டுறது, இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் இந்த அஷ்டம சனி செய்ய வைப்பார் அப்படிங்கிறது யதார்த்தம். அதே சமயத்தில் இந்த அஷ்டம சனி நடக்கிற காலகட்டங்களில் ஏதாவது ஒருவருக்கு சின்ன உதவி செஞ்சோம்னு வைங்களே, அவர் வந்து நீங்கள் மகராசனாக இருக்கணும்னு சொன்னார்னு வைங்க, அந்த மகராசனாக இருக்கணுங்கிற சொல்ல அந்த வார்த்தை வந்து லட்ச கணக்கான வாழ்த்துக்களுக்கான சமமாக இந்த அஷ்டம சனியில் நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அஷ்டம சனி இருக்கும் பொழுது பொதுவாகவே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்கக்கிட்ட இந்த வறுமையாக அதாவது வாழ்க்கையில் ஏழ்மையாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் அதாவது நாம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத விட நம்மளை விட அதிகமாக கஷ்டப்படுகிற பாக்கியவான்கள் நிறைய இருந்துகிட்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு நான் நல்லா இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய பெருமைகளையும் தன்னுடைய ஒரு ஆடம்பரமான விஷயங்களையும் எடுத்து சொல்கிறத வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி அஷ்டம் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை அப்படிங்கிறத விட ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பார்த்து செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியை கேட்டு முடிவெடுக்கிறது, மனைவியாக இருந்தால் கணவனை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதுக்காகத்தான் அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க, மனைவிக்கு வந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எதுக்காக சொன்னோம் அப்படின்னா, என்னதான் மனைவி தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அதிகாரம் இருந்தால் கூட அதற்கு தகுந்த உரிமை இருந்தால் கூட ஒரு பேச்சு கணவனை கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி கிராமப்புறங்களில் பாருங்களேன், அதாவது குடும்பத்தில் மனைவியுடைய பன்னாட்டு, மனைவியுடைய செல்வாக்கு, மனைவியுடைய அதிகாரம் தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் சொந்த பந்தங்கள்லேயோ அல்லது தெரிஞ்ச முகத்திலேயோ யாராவது வந்து ஒரு சிறு உதவி கேட்டாங்கன்னு வைங்களேன், அந்த உதவி செய்யலாமா வேண்டான்னு முடிவு பண்ணுறத மனைவி தான், அப்படி முடிவு பண்ணி அதை செயல்படுத்துறதும் மனைவி தான். ஆனால் இருந்தாலும் அந்த உதவி கேட்கும் பொழுது எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் போயிருக்காரு அல்லது விவசாயத்துக்கு போயிருக்காரு அல்லது
அது வெளியூர் போயிருக்காரு, அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு பேச்சு கேட்டு சொல்கிறார் அப்படிம்பாங்க. கேட்க வேண்டியதில்லை, இவங்களாக கொடுக்க முடியும், வாங்க முடியும், அந்த பன்னாட்டு அந்த அதிகாரம் அவங்க தான். இருந்தாலும் ஒரு பேச்சு கணவரிடம் கேட்டு சொல்கிறோம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழலை இந்த அஷ்டமிசை நடக்கக்கூடிய நீங்கள் வச்சுக்கணும். நான் சொல்லக்கூடியது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், இந்த மாதிரியான விஷயங்களை கையகப்படுத்தும் பொழுது கையாளும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, எட்டில் சனி பகவான் இருந்தால் அப்படின்னா அஷ்டம சனி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. எந்த சாஸ்திரம் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அஷ்டம சனி கஷ்டம்னு சொல்லி வச்சுருக்கதோ அதே சாஸ்திரம் தான் சனி பகவான் ஆட்சியாக இருந்தது அல்லது சனி பகவான் உச்சமாக இருந்தது அப்படின்னாலோ அல்லது சனி பகவான் வந்து மகர ராசியில் இருந்தது அப்படின்னாலோ அதாவது மகரத்திற்கு நிகரமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாங்க. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம், நான் நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக இருக்கும். அஷ்டம சனி கஷ்டத்தை கொடுப்பார், ஆனால் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருன்னு சொன்னேன். அந்த கஷ்டங்கிறது எப்படின்னா வந்து இருக்கிறத பிடுங்கிட்டு கஷ்டம் இல்லைங்க. சாதாரணமாக உத்தியோகத்தில் வந்து ஒரு மேனேஜராக உள்ள அதற்கடுத்து நிர்வாக பொறுப்பில் வந்து தலைமை பதவிக்கு வருவார் ஒருவர் வந்து மேலே மேனேஜராக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய வேலையை விட இருக்கக்கூடிய வேலை பளுவை விட அதாவது அந்த அந்த கம்பெனிக்கு வந்து உயர் அதிகாரியான முழு பொறுப்பை ஏற்கும் பொழுது வேலை அதிகமாக இருக்கும் இல்லையா, வேலை கடினமாக இருக்கும் இல்லையா, பொறுப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பொறுப்பு அதிகமாக வரும் பொழுது வேலை அதிகமாக வரும் பொழுது உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது உண்மைதான். அந்த மாதிரியான கஷ்டத்தை தான் கொடுப்பார் தெய்வத்து. அதாவது என்னதான் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அதற்கு மேலே சிறப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவானுடைய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். நம்ம வந்து கஷ்டம்னாலே வேறு மாதிரி நினச்சி பயந்துகிட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி கஷ்டம் அல்ல. இருக்கிற வேலையை விட அதிகபட்ச வேலை போல் இருந்துகிட்டு இருக்கும், அதற்கு மேலான பெருமைகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து உங்களை ஓரளவு தற்காத்துக்கணும். இதே சனி பகவானுடைய அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை நம்ம அதிகமாக ஏற்றுக்கணும், நமக்கு அதிகமாக கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு உள்ளவங்க வந்து பரிகாரம் அப்படிங்கிற பேரில் செய்யணும் அப்படின்னா பொதுவாகவே தேய்பிற நாளில் வரக்கூடிய தேய்பிற திதியில் வரக்கூடிய சனிக்கிழமை மாதத்தில் 15 நாள் தேய்பிறை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த தேய்பிற திதிகளில் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் வந்து ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஆனால் தேய்பிறையாக இருந்துகிட்ருக்கணும். அந்த சனிக்கிழமை இன்றைக்கி அஷ்டம திசையில் விளக்கேற்றணும். அஷ்டம திசை அப்படின்னா அஷ்டமம் அப்படின்னா எட்டு, அப்போ எட்டு திசையில் விளக்கேற்றணும். எட்டு திசை அப்படிங்கிறது சில பேருக்கு புரியாமல் வந்துட்டுருக்கலாம். அதாவது வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு அப்படிங்கிற நான்கு திசைகள் எல்லோருக்குமே தெரியும். அதே மாதிரி வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு அப்படிங்கிற நான்கு உபதிசைகள் இருந்துகிட்ருக்கு. அப்போ இந்த நான்கு திசைகளையும் சேர்த்தும் பொழுது மொத்தம் எட்டு திசை இருந்துகிட்ருக்குதுங்க. அந்த எட்டு தான் அஷ்டமம். அந்த எட்டு திசையை நோக்கி விளக்கு ஏற்றணும், அகல் விளக்கு ஏற்றணும். அப்படி அகல் விளக்கு ஏற்றி அந்த அகல் விளக்குக்கு முன்னாடி கிழக்கு நோக்கி அமர்ந்து, எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, கிழக்கு நோக்கி அமர்ந்து ஓம் சனைஸ்வராய நம அப்படின்னு வந்து எட்டு முறை உச்சரிக்கிறது நல்லது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த எட்டு அகல் விளக்கு ஏற்றி எட்டு திசையை நோக்கி வச்சுட்டு கிழக்கு முகம் நோக்கி அமர்ந்து அந்த அகல் விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து ஓம் சனீஸ்வரராய நம அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஓம் சனைஸ்வராய நம அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரியான வகையில் எட்டு முறை உச்சரித்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் அதாவது சனிக்கிழமை நாளில் பண்ணக்கூடிய இந்த பிரார்த்தனைகளுக்கு மேலே அன்றாட வாழ்க்கையில் அனுதினமும் எந்த நேரமும் எந்த ஒரு விஷயத்திலும் அதாவது நீங்கள் தானம் செய்கிறதா இருந்தால் கூட அந்த தானத்திலேயே சிறந்த தானமாகிய நிதானத்தை கடைப்பிடிக்கிறதும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அடுத்தவங்களுடைய மனசு புண்படாமல் நடந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் அதிகமாக ஏற்படுத்திக்கிறதும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய வீட்டில் வந்து வெறுமனே சுத்த பண்ணுறது அப்படிங்கிறத விட நான்கு மூளைகளையும் நன்கு சுத்தப்படுத்தி, நான்கு கார்னர் இருக்கும் இல்லையா, அந்த மூளை முடுக்குகளை நன்கு சுத்தப்படுத்தி வச்சுக்கிறதும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பாக அஷ்டம சனியில் உள்ளவங்க வீட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட்பின் அதாவது குப்பைக்கூடை அதாவது அதற்கப்புறம் தொடப்பம் அதாவது வீடு கூட்டுற சீமார் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான பொருட்களில் கால் படாமல் இருக்கிறது நல்லது. டஸ்ட்பின் தானே இப்போ தான் ஃபேஷனாக வந்திருக்கு இல்லையா, டஸ்ட்பின் தானே குப்பை தொட்டி தானே, காலில் அமுத்தினா தான் நம்ம அந்த டஸ்ட்பின் நீக்கும், அதாவது அது திறக்கும், அதில் குப்பை போடலாம் நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறது தவறு கிடையாது. பொதுவாகவே தேவையில்லாமல் கால் படக்கூடிய ஒரு சூழ்நிலை டஸ்ட்பினில் குப்பை கூடிய அந்த மாதிரி கால் படக்கூடாது. வீடு துடைக்கிற தொடப்பத்துக்கு வந்து கால் படாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த அஷ்டமசனி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் பாதுகாப்பாக
பற்றி கொள்வது நல்லது. மிதுன ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஆனால் மிதுன ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜனன காலத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ, அல்லது உங்களுடைய ஜனன காலத்தில் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரோ, அல்லது உங்களுடைய ஜென்ம அதாவது ஜனனகால ஜாதகத்தில் சுப கிரகங்களுக்கு மத்தியில் எந்த ஸ்தானங்களில் சனி பகவான் இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பல பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைதியோடு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் இந்த சனி பகவான் எந்த மாதிரியான கஷ்டங்களை கொடுத்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு மேலான பல மடங்கு அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.